ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழக அரசு வேலை வாய்ப்புன்னு கொடுத்துருக்கேன் ஒரு அலுவலக உதவிகளுக்கான நேரடி பணி நியமனத்துக்கான ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களே விண்ணப்பிக்கலாம் ஒரு அரசு வேலை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்கள் லைக் போடுறது மூலயமா மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஃபுல் டீடைல் நோட்டிஃபிகேஷன் நேரம் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் காலிப்பணியிடங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சிவகங்கை மட்ட வருவாய் துறை வருவாய் அலுவலகத்தில் சூப்பரான வேலையை பார்த்தீங்கனாக்கா மொத்தம் நாற்பத்தைந்து காலி பணியிடங்கள் கிட்ட கே போட்டிருக்காங்க நிரப்பப்பட விண்ணப்பதாரர்களிடம் தகுதியானவர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது கொடுத்துருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கனாக்கா அலுவலக உதவியாளர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க என்று மினிமம் குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு தான் குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வயது சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி த அப் பண்ணி கொடுத்துருக்காங்க பொது பிரிவினருக்கு அதாவது ஓசி கேட்டகரிக்கு முப்பது வயசும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து முப்பத்தைந்து வயசும் முன்னாள் இராணுவத்தல் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு த பத்து வயசு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க சுழற்சி முறையில் யாராருக்கெல்லாம் என்னென்ன போஸ்ட்டு எங்கெங்கே போகுதுன்றத கொடுத்துருக்காங்க முன்னுரிமை பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது முன்னாள் இராணுவத்திறன் திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொது பிரிவில் எத்தனை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி ஆதரவுடன் கொடுத்துருக்காங்க முன்னுரிமை அற்ற அதாவது ஜென்ரல் டேர்னில் இருக்கவங்க அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாதவங்க என்னென்ன போஸ்ட்டு யாரும் வேக்கன்சி நடத்திங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஸ்லிக்ட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரரூபா சேலரி சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் நாற்பத்தைந்து காலி இருக்கு இருக்குது இன்னப்போ வந்து க சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் பத்தாம் தேதி தான் லாஸ்ட் சாரி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டை சொல்லியிருக்காங்க மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ளே வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ண அனுப்ப வினி விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்கில் அவங்களே கொடுத்துட்டாங்க நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்கில் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தகப்பனார் இருப்பிடம் கைபேசி எண் கல்வித் தகுதி பிறந்த தேதி மற்றும் வயது ஆதார் எண் ஜாதி மதம் சான்று அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மாற்றுத்திறனாளிகள் இல்லை ஏன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க மனதாரர் ஆதரவற்ற விதை ஏன்னால் யாம் சொல்லிட்டு கொடுத்தீங்க அதை பேஸ் பண்ணி எடுத்துப்பாங்க விண்ணப்பதார கையொப்பும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க அது பா மாதிரி படிவம் வந்து கொடுத்துருக்கேன் நீங்களே டவுன்லோட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிவகங்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தோடு இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா சார் அனைத்து மாவட்டத்தில் விண்ணப்பிக்கலாமா சார் கேட்பீங்க டெஃபினட்டாக தமிழகத்தில் உள்ள யார் ஒன்றால் விண்ணப்பிக்கலாம் இது சிவகங்கை மாவட்டத்தில் ஓப்பனிங் இருக்குது போஸ்டிங் போடுவாங்க அங்கே தான் போஸ்டிங் போடுவாங்க நீங்கள் தமிழகத்தில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் பார்த்தா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க வருவாய் வந்து இப்போ வேலைவாய்ப்பு ஓப்பன் பண்ணின்னு வராங்க மாவட்ட வரியாக வரப்போகுது கூடிய விரைவில் எல்லா மாவட்டத்துக்கு வந்தோடனே அதுக்கான வேலைவாய்ப்பு பற்றி டீட்டெயில் நான் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்கள் லைக் பண்ணது மூலமாக மற்றவங்க ஷேர் ஆகும் தேங்க்யூ